ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு கொல்கட்டை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். உருக ஆரம்பித்தோன்னே ஒரு கப்பு போல் திருவுண தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். திருவுண தேங்காய் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வரையும் வச்சு குக் பண்ணிக்கலாம். கீயோடு சேர்த்து தேங்காய் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிடும்போது. 2 நிமிஷம் கழித்து 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் வந்து சின்ன சின்ன உடச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு திருவுண தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ்ஸு நமக்கு அது போதும். வெல்லம் நல்லா உருகிற வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லா வெல்லமும் நல்லா உருகிருச்சு. கொஞ்சம் பீசஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நல்லா உருகினது பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா ஸ்வீட்டை வந்து எடுத்து காமிக்கும். உப்போடு சேர்த்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொல்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொல்கட்டை பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் அரிசி மாவில் தான் செய்ய போகிறேன். ஸோ கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் மாவு பிசையும் போது. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா 1 கப்பு போல் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 கப்பு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவு ஆட் பண்ணோன்னா 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணியை கொதிக்க கொதிக்க நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். எந்த பவுலில் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே பவுலில் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பயங்கர சூடாக இருக்குது, அதனால ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், பிசுபிசுன்னு இருக்கக்கூடாது. ஸோ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கோகனட் ஸ்டஃப்பும் ரெடி. அடுத்தது கொல்கட்டையை செஞ்சிட வேண்டியதான். அடுத்தது கொல்கட்டைக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மோல்டு வச்சுருக்கேன். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படி இல்லைன்னா கீயே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். மோல்டு வந்து க்ளோஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அடியில் அந்த கேப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மாவு சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து எடுத்து இதுக்குள்ளார சென்டரில் வச்சுட்டு சைடு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே கொல்கட்டை வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து கை பொறுக்கிற சூட்லேயும் இருக்கணும். சூட்லேயே இருக்கும்போது செஞ்சு நம்ம வேக வச்சிடணும். மோல்டில் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நல்லா சுற்றி ப்ரெஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க கோகனட் ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த கேப்பை வந்து நம்ம சீல் பண்ணணும். அதுக்கு அந்த மாவு எடுத்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டைட் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒரு சைடு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு சைடு வந்து அன்மோல்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி இன்னொரு சைடும் மெதுவாக எடுத்துடலாம். ஸோ 1 கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி மிச்சம் இருக்க மாவுலையும் நம்ம எல்லா கொல்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவுலையும் நான் கொல்கட்டை செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நான் இன்னைக்கு ஸ்டீமர் யூஸ் பண்ணி தான் கொல்கட்டையை ஸ்டீம் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மொதல் பேஸில் இருக்க பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு மேலே இருக்க பேனில் எண்ணெய் இல்லை கீ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கொல்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். எல்லா கொல்கட்டையும் ஸ்டீமரில் ப்ளேஸ் பண்ணது பிறகு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு
10 to 12 நிமிஷம் வரை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொல்கட்டா சூப்பரா ரெடி ஆயிடும். கரெக்டாக 12 வரையும் நான் ஸ்டீம் பண்ணிட்டேன். என்னோட கொல்கட்டை எல்லாம் சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ என்னோட கொல்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். கொல்கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி, கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நான் ஒரு கொல்கட்டையை வந்து டேஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபை வச்சு ஒரு கொல்கட்டையை மட்டும் சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணது பிறகு ஒரு பீஸை மட்டும் எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன். கொல்கட்டையோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.